Hello students, in the video 11th chemistry unit 8 physical and chemical equilibrium the application of equilibrium constant பத்தி பார்க்க போறோம். முதல்ல equilibriumனா என்னன்னு தெரியணும். இப்போ for example இந்த reaction எடுத்துக்கோங்க. இப்போ A B அப்படிங்கற reactant இருக்கு. இது வந்து A moles இருக்கு, இது வந்து B moles இருக்கு. சரி, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு மோதி C D அப்படிங்கற product வந்து form பண்ணுது. இப்போ இந்த ரியாக்டன்ட்ல ரியாக்ட் ஆகி சிடி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சியும் டியும் வந்து அதிகமாகும். அப்போது இது ரெண்டு ஒன்னோட ஒன்று மோதி மறுபடியும் ஏபிஏ வந்து உருவாக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் ஏவும் பியும் சிடியாக மாறுது, கொஞ்ச நேரம் கழித்து சியும் டியும் ஏபியாக மாறுது. அப்படி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுறதும் இந்த ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்டாக மாறுறதும் ஒரே ஸ்பீடில் ஒரே கான்சன்ட்ரேஷனில் நடந்துகிட்ருக்கும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து ஈக்லிப்ரியம் சொல்லுவாங்க. ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட்னா என்னென்னா, இப்போது அந்த ஈக்லிப்ரியம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இந்த ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை இந்த ரியாக்டண்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் போடும்போது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். எந்த டெம்பரேச்சரில் எந்த டைமில் எடுத்தாலுமே அந்த ஈக்லிப்ரியமாக இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட். இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னா, கேசி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எழுதுவாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி எத்தனை மோல்ஸ் சி மோல்ஸ், அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி டி மோல்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஏ மோல்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பி மோல்ஸ். ஸோ இதுதான் வந்து ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கு வந்து ஈக்லிப்ரியமாக இருக்கும்போது இந்த மாதிரி கேசி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த வேல்யூ, அந்த கேசி வேல்யூ வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த கேசி வேல்யூ வச்சு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி கண்டுபிடிச்ச இந்த கேசி வேல்யூ வச்சு ப்ரிடிக்ட் த டைரக்ஷன் இன் விச் த நெட் ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த வேல்யூ எடுக்கிறோம், அந்த வேல்யூ வச்சு அந்த ரியாக்ஷன் வந்து எதுக்கு ஃபேவராக இருக்கும். நெட் ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்ட் ரியாக்ஷனாக, இது வந்து ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இது வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த கேசி வேல்யூ வச்சு அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்ட் ரியாக்ஷனில் போயிட்டுருக்கா இல்லை பேக்வேர்ட் ரியாக்ஷன் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கேசியோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஒன்னாக இருந்துச்சுன்னா ஃபார்வேர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவராக இருக்கும். இதே கேசியோட வேல்யூ லெஸ் தென் ஒன்னாக இருந்தால் பேக்வேர்ட் ரியாக்ஷனுக்கு ஃபேவராக இருக்கும். இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக படிப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த கேசி வேல்யூ வச்சு அந்த நெட் ரியாக்ஷனுடைய அந்த டைரக்ஷனை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுங்கிறாங்க. அடுத்ததாக வந்து ப்ரிடிக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது அளவு. இப்போது ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு, எந்த அளவில் நடக்குது இந்த ரியாக்டன்ட் வந்து, இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு அளவு, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ரியாக்டன்ட் எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, ஈக்லிப்ரியத்தில் இந்த ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குது, இந்த ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த அளவு வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கால்குலேட் த ஈக்லிப்ரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி ஈக்லிப்ரியமாக இருக்கும்போது இந்த ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனை தெரிஞ்சுக்க முடியும். கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த அளவு தான், சரிங்களா. ஈக்லிப்ரியமாக இருக்கும்போது இந்த ஏபி எவ்வளோ இருக்குது, சிடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த கேசியை வச்சு டைரக்ஷனை பார்த்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம், கான்சன்ட்ரேஷனை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வச்சு அந்த ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரேட் அப்படிங்கிறது ஸ்பீடு, அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய வேகத்தை வந்து இந்த கேசியை வச்சு கணிக்க முடியாதுங்கிறாங்க. மற்றபடி இந்த மூணு விஷயத்தையும் வந்து அந்த கேசி வேல்யூவில் தெரிஞ்சுக்க முடியும்.